காதல் இலக்கியங்களில் லைலா மஜ்னுவின் அன்பு காவியமும் உண்டு. பெர்ஷிய தேசத்து மகாகவி நைசாமி என்னும் பெரும் புலவரின் கற்பனையை தழுவிய காதல் சித்திரம். லைலாவின் காதலை எண்ணி எண்ணி தவங்கிடந்தான் கயஸ். அன்பின் பெருமை அறியாத அசட்டு உலகம் அவனை பைத்தியம் என்றது, மஜ்னு என்று கேலி செய்தது. லைலா, அவள் ஒரு மோகனக் கொடி, எழில் பூத்த காவிய கண்ணி. அந்த காவியத்தின் கருத்தாக விளங்கினான் கயஸ். இதோ இந்த பாலைவனத்திலேதான் அவர்கள் குழந்தை பருவ முதல் குலவி விளையாடினர். லைலா, லைலா, புறப்படு, சீக்கிரம் நேரம் ஆகிறது. வந்துட்டேன் கயஸ். சொல்லுங்க. ரெண்டு ஒன்னு ரெண்டு, ரெண்டு ஒன்னு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு மூணு ஆறு, ரெண்டு மூணு ஆறு, ரெண்டு நான்கு எட்டு, ரெண்டு நான்கு எட்டு, ரெண்டு அஞ்சு பத்து, ரெண்டு அஞ்சு பத்து, ரெண்டு ஆறு பன்னெண்டு, ரெண்டு ஆறு பன்னெண்டு, ரெண்டு ஏழு பதினாலு, ரெண்டு ஏழு பதினாலு, ரெண்டு எட்டு பதினாறு, ரெண்டு எட்டு பதினாறு, ரெண்டு ஒன்பது பதினெட்டு, ரெண்டு ஒன்பது பதினெட்டு, ரெண்டு பத்து இருபது, ரெண்டு பத்து இருபது, ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு, ரெண்டு பதினொன்னு இருபத்தி ரெண்டு, ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு, ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு, ரெண்டு பதினாலு இருபத்தி எட்டு, ரெண்டு பதினாலு இருபத்தி எட்டு, ரெண்டு பதினஞ்சு முப்பது, ரெண்டு பதினஞ்சு முப்பது, ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு, ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு, ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு, ரெண்டு பதினேழு முப்பத்தி நாலு, ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு, ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு, ரெண்டு பத்து. ஏய், என்னடா இது, மக்கு போல் இருக்கிறீர்கள். வந்து மௌலிஜி, வந்து லைலா, கைஸ், கைஸ், லைலா, லைலா, கைஸ். என்ன செய்தார்கள்? ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சதா சிரிக்கிறார்கள், கண்ணாலே பேசுகிறார்கள். பிரேமையாம் பிரேமை என்னவோ, பெண்ணு மாப்பிளையா? சிரிப்பு, பிரேமை, பேச்சு, பெண்ணு வேணுமா உனக்கு? தரேன், வேடா. இதுவா படிப்பு? இதான் எழுதுனே? நான் இல்ல மௌல்விஜி. என்ன? என் கை. உனக்கு தெரியாம உன் கை எழுதுமா? எங்கே? இதுக்கு புத்தி இல்லையடா. மெதுவா ஒரு தடவை உதச்சா இனி எப்போதும் இந்த வேலை செய்யாது. நீ இரு லைலா, இவனுக்கு பெண் நான் தரேன். படிப்பு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். அந்த மாலிஜி எப்போதும் இப்படிதான். காயமாயிடுச்சு? எனக்காக அடல. உன்னை கூட அடிச்சானே, நீ எதுக்காக வந்த லைலா? உன்னை அவன் அடிக்கும் போது ஜீவன் போய்விட்டது, இதயம் பொறுக்கல கயஸ். நான் என்ன செய்வேன்? அடையோ அப்பா, அடி வந்தால் என்ன? உன்னை விடனே விட்டுடல. அதிபாதகன், வில்லியக்க எவ்வாறு கண்ணி விட்டதே! உன் அம்மா உன்னை கேட்டா என்ன சொல்லுவே, என்ன செய்வே? சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். கையை ஒழிச்சுக்கிறேன். அது போகட்டும் கைஸ், வீட்டுக்கு போவா.
அந்த கையும் மறைத்துக் கொண்டாயே. இந்த கையாலும் உண்ணலாமே. தப்பம்மா, அந்த கையினால் தான் சாப்பிடணும். இது என்னடி சிங்காரம், கெட்டிக்கார பண்ணல நீ? என்னால் ஆகலையே அம்மா. ஏன் இப்படி வீங்கி போனதே கண்ணே, இது எப்படி ஆனது? மடவாஜியாரு கோபம் வந்தால் இதுதான் அம்மா. அவனா? பாவம், கைசை ஒரே கோபம் அடிக்கும் போது காண முடியவில்லை என்னால். உடனே தடுக்க போனேன், என்னையும் அடிச்சிட்டானம்மா. அவன் கை மண்ணா போக? எவ்வளவு கொடுமைக்காரன் அந்த செண்டாளன். அழாதேம்மா அழாதே, அவன் தலைவிதியை நான் கவனிக்கிறேன். அவனை வாட்டி வதைக்காவிட்டால் நான் லைலாவின் தாயே இல்லை. பார்த்தீர பெண்ணின் கை என்ன கதியா இருக்குன்னு. கல்வி பயில அனுப்பி வைத்தால் கையொடி அடிக்கணுமா? ஏழை என்று கருணை கொண்டு உதவினால் நம்மீதே சீருவதா? பேயிடம் படிக்க போனால் இதுதான் வரும். எதுவும் நடக்காமல் அடிப்பான், ஏதோ குறும்புத்தனம் செய்திருப்பாள். செய்தால் நாம் இல்லை, நமக்கு சொல்லணும், நாம் மகளை கண்டிக்கணும். தானே தண்டிப்பதா? அவ்வளவு கல் மனசா? நம் பெண் என்று தெரியாது. யாரங்கே? மௌலி, அவர்களை அழைத்து வா. தேனி மெதுவா கூப்பிட்டம்மா. அம்மா, உன்னிடம் கூச்சலா? அந்த உக்காவை உன் கையால் கொண்டு வா. அதை கூட நானே செய்யணுமா? ஏலி செய்ய இதுவா நேரம்? அதை நீ கொண்டு வர வேண்டியதுதான். போதும் போதும், குடிப்பது பழங்கஞ்சி, குளிக்க உனக்கு பன்னீர் வேணுமா? எதுக்கோ இந்த ஆசையெல்லாம். நாம் என்ன தாழ்ந்தவர்களா? அவன் ஆமா ஆமா பெரியவர் தான். ஆனா அவருக்கும் நமக்கு ஒரே வித்தியாசம், அவங்களுக்கு சின்ன சின்ன அழகான அங்கிகள், நமக்கு பெரிய கம்பளி போர்வை, அவங்களுக்கு சின்ன சிங்கார ஹூக்கா, நமக்கு பெரிய மண்பானை, அவங்களுக்கு வீடெல்லாம் எங்கே கண்டாலும் வெள்ளி பொன்னாரம் நவரத்னம், ஒரே புயல் ஒரே புயல். நமக்கு காலுக்கும் கைக்கும் கட்டை இல்லாமல் காணாதே அவ்வளவும் காலி அவ்வளவே. டீக்கே டீக்கே, இதெல்லாம் எதுக்கோ என் தேனே? நீ ஆடையில் நம் பாடையில் நீடல் ஓடையாய் நீ இருக்கியே என் உல்லாசி. போதும் போதும், பஞ்ச பயல்கள் எல்லாம் பேசும் பிரதாபமே இதுதான். அப்பேச்ச நான் ஒப்ப மாட்டேன். அமீர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா என்னாடி? காலம் வந்துட்டா மண்குடிச்சியே மாடியாயிடும். கண்ணாளா, இன்னொரு வரைக்கும் வராத செல்வம் இனிமேல் தான் வருதா? ஒரே செல்வம் தான் வரும். எனக்கு மரணம் அந்தியகால யாத்திரை. யாரது? அமீர் சர்வார் உடனே வர சொன்னார். அமீர் சர்வாரா? வர்றேன் வர்றேன். ஏய் கேட்டாயா? அதிர்ஷ்டம் ஓடி வருதுடி, நம் ஆசை பழுத்ததடி. அளவில்லா வெகுமானங்கள், பேகம் சாஹிபா மகிழ்ந்தளிக்க ஆபரணங்கள். ஒருவனே சுமக்க முடியுமோ முடியாதோ? இருக்குதே குதிரை, கூட கொண்டு வா. போ, உடனே போகட்டா, முதுக சுண்ணாம்பா வெளுத்துருவாங்க. என்ன மௌலூஜி, உனக்கு இவ்வளவு துணிச்சலா? கல் நெஞ்சா உனக்கு? என்னைக்கணும் குசூர் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும். குசூர், நான் ஒரு தப்பு செய்யலையே. செய்யலையா? பெண் கை எப்படி வீங்கி போனதோ பார். தொட்டாலே தோண்டு போகும் குழந்தையை அடிப்பதற்கு உன் கை எப்படி வந்தது ஐயா? எனக்கு தெரியாதா குசூர், இதில் எந்த தப்பும் இல்லை, லைலா தப்பும் இல்லை, எல்லாம் அந்த கயஸ் பயல் செய்தது. அவன் வெட்டி பயல், சுத்த குரங்கு, பாடம் படிக்காது, பலக மீது லைலா பேர் எழுதுகிறான். அதற்காக என் பிள்ளையை தண்டித்தாயா? சிக்ஷனுக்கு தகுந்த வாத்தியார் தான் நீ. தீர விசாரியங்கள் உசூர். அவனுக்கு பிரம்படி தரும்போது லைலா குறுக்கே கை நீட்டினா தாயே, நான் கவனிக்கவில்லை உசூர். அவ்வளவு குருடா இருக்குதா உன் கண்ணு? என்ன செய்யறது உசூர், தண்டித்தாலும் பாவம், சும்மா இருந்தாலும் கஷ்டம், மகா தொந்தரவா இருக்கு குசூர். மௌலவிஜி,
மன்னிக்கணும் ஹுசூர், புத்தி தவறி பிழை செய்தேன். இனி என்றுமே செய்ய மாட்டேன் ஹுசூர். சரி, இந்நாளிலிருந்து லைலா படிக்க வர வேண்டாம், இங்கேயே வந்து சொல்லிக் கொடுங்க. லைலா, பேசக்கூடாதா லைலா? என் மேல் கோபமா? நான் என்ன செய்தேன் லைலா? பேசவே மாட்டாயா? இவ்வளவு கோபமா லைலா? பேசாவிட்டால் உண்மையில டூ. வேண்டாம் கைஸ், வேண்டாம். அப்படி வா வழிக்கு. பின்ன இதுவரை பேசாததே? பேசிட்டேனே. அவசரமா? சரி, அடிக்க ஏன் வரல? உங்க அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டார். மோல்விஜி பாடம் சொல்ல எங்க வீட்டுக்கே வரார். ஆனால் நீ வர முடியாதா லைலா? ஏன், நான் தினமும் இங்க வருவேனே. உங்க அப்பா இங்கும் வர வேண்டாம்னா? அதெல்லாம் சொல்ல மாட்டார். சொல்லிவிட்டால் நீ காணாதிருப்பேனா? கட்டாயம் வருவேன். ஆனா நானும் படிக்க போல. ஏன், உனக்காகத்தான் நான் படிக்க வரேன். வேண்டானா? இல்லை அப்பா. அச்சா, ஆனால் இது கயஸ் அப்பா. எடுத்து வை.
விழவில்லையே அப்பா. பின்னே ஆட்டம் அவ்வளவுதானா? சரி, யோசனை செய், பிறகு ஆடலாம். லைலா, ஒரு க்ஷணம் உன்னை காணாதிருக்க இயலவில்லை. என்னவோ செய்கிறது மனதிலே, ஏதோ அர்த்தமில்லாத விவரிக்க முடியாத வேதனை இருக்கிறது லைலா. எனக்கும் அதுதான் கைஸ். அப்படியா? ஆமாம் கைஸ், மனதிலே உணர்விலே என் உயிரிலே உன் உருவமே கண்டேன். உன் மனது வேறு, என் மனது வேறாகுமா? நாம் உலகத்துக்கு வேறாக தோன்றினாலும் நாம் இருவர் இதயம் ஒன்றல்லவா? நமது இதயங்கள் இந்நிலை என்றும் நிலைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன். உன் சிந்தையிலே வாழ்ந்து உன் சுந்தர வெள்ளத்திலே அலையாக ஆசைப்படுகிறேன். நம் நிரந்தர காதல் வானிலே ஜோதியாக வேண்டும் நாம் இருவரும். இந்த ஆனந்த கனவு நனவாகுமா லைலா? உன் ஸ்மரணையில் என் ஜீவனே பரவசம் அடைகிறது. நான் என்னும் எண்ணமே மறைகிறது. கண்ணிலும் கனவிலும் கஷ் கஷ் என் பிரபஞ்சம். மகாகாவியத்தின் கவிதைகள் போல் நீயும் உன் மொழியும் அந்த ஆனந்தத்தில் இன்னதென்று தெரியும். கைஸ் கைஸ் தன்யன் லைலா. கைஸ் லைலா, அதோ பார், நம் பிரேமிக்கு சாட்சி சந்திரிகை. சிறு வயது முதல் நம்மை ஆசீர்வதித்து நம்முடனேயே கலந்து விளையாடுகிறது. அவனுடைய ஆதரவிலேயே நம் பிரேமி வளர்ப்போமா? ஆமாம் கைஸ், இந்த வெண்ணிலவை போல் என்றுமே இருப்போமா கைஸ்? லைலா, சூன்யத்துக்கு அப்பால் உள்ள சொர்க்கமெல்லாம் எதற்கே? நீ நம் பிரேமி போதும். இந்த விஷயம் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? தைரியம் வரவில்லை புது. இதுவா அவள் கண்மூடி ஆடும் நாடகம்? வேகம் வேகம். லைலா உள்ளே இல்லையா? இல்லையே. எங்கே தொலைந்தாள்? ஏன், தண்ணீர் கொண்டு வரத்தான். நீர் கொண்டு வரவா? அந்த துஷ்டன் கைசுடன் சரசத்துக்கல்லவா? தாம் உந்தன் போதனையா? நான் எதுவும் அறியேன், நீங்கள் சொல்லவே தெரியும். வேண்டாம் சாகசம், நாடகத்துக்கு நீயே காரணம். உஜூர், வயது பழுத்தால் அறிவே அழிய வேண்டுமா? நமது சிறு வயதை மறந்து விட்டீரா? அந்நாளில் அவர் சொல்லி என்னுடன் நீங்கள் நாடகம் ஆடினீர்கள். உங்கள் பெண் இல்லையா அவள்? நிறுத்து, நான் தப்பு செய்திருக்கலாம். என் குழந்தை தவறு செய்வதை அறிந்தும் சும்மா இருக்க வேண்டுமா? சகித்து சர்வநாதம் செய்ய வேண்டுமா? முடியாது. லைலா கைதை காணக்கூடாது, கண்ணெடுத்து பார்க்க கூடாது. லைலா, ஜுகுரும், லைலா தண்ணீருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்று முதல் வெளியேறக்கூடாது. யார் அங்கே? நீ உது, கைஸ் இந்த திசைக்கே வரக்கூடாது. நீ இப்படி இருட்டில் உட்கார்ந்துருக்க? எங்கும் இருட்டுதான். சரிதான், எப்பவும் இதே பேச்சா? தீபம் ஏற்றுகிறேன் இரு. எதற்கு ஜுகுனு? தீப ஒளியில் வெளியிருட்டு மாறுமே தவிர மனையிரல் தீர மார்க்கம் உண்டா? வாயோ என்னை மறந்தன்.
எது செய்யவும் காத்திருக்கிறேனம்மா. ஆனால் காவல்காரர்கள் என்ன செய்வது? அவர்கள் கண்ணை கட்டுவது எப்படி? அவர்கள் கண்ணை கட்டுவதா? ஜுக்னு, நீ போகலாம் அல்லவா வெளியே? என்னை எவரும் தடுக்கவில்லை. இப்போது உன்னை கண்டேன், என் வேதனை எல்லாம் மாய்ந்து மறைந்து விட்டது. நிரந்தர உற்சாகத்தோடு பொங்கி வரும் ஆனந்த அறிவினி, உனக்கு வேதனை எது லைலா? இனி உன்னை காணாத வேதனைதான். காணாதிருப்பதா? என்றும் நேராத அதிசயம் இப்போது ஏன் வந்தது லைலா? நம் மனது என் தந்தைக்கு அர்த்தமாகாத மோசம்தான். என்னை எங்கும் போகக்கூடாது என கட்டளையிட்டார், காவல் வைத்து விட்டார். நம்மை வேறாக்கி, நம் ஜீவித்து பாழாக்கி உன் தந்தை என்ன பலன் அடைவார்? வாசனை இல்லாத புஷ்பமானி, உனக்காக தவிக்கும் நான் இனி தனியாக நாசப்பட வேண்டுமா லைலா? அது எதற்கு கிரஷ்? நாம் தனியாவதா? எவர் எதிர்த்து வந்தாலும் எந்த ஆபத்து வரினும் கிரஷ் லைலா ஒன்றே. நம் சரீரங்கள் தூரமாயினும் பிரேமை தனியாது, பிரேமை அழியாது. அமுதம் கிரஷ். காதல் மகாஜோதியே மாறுமா? அதே
ஜோதியே மாறுமா பாதை தீருமா ஜீவன சோலையும் நீயே மாறுதும் நானே ஜீவன சோலையும் நீயே மாறுதும் நானே சுக சுகாதே சுகசு நீயே தீர்மணம் நீயே நான் சேர்ப்பது நீயே சுக சுகாதே சுகசு நீயே தீர்மணம் நீயே நான் சேர்ப்பது நீயே இக வாழ்வினில் காதல் மகாஜோதியே மாறுமா பாதை தீருமா உன்னால் நான் புவி மேலே மோகினி வாழ்வேனே உன்னால் நான் புவி மேலே மோகினி வாழ்வேனே அழகே மன ஓடையிலே அன்னமுன்னியே அன்னமுன்னியே அழகே மன ஓடையிலே அன்னமுன்னியே அன்னமுன்னியே இக வாழ்வின் காதல் மகாஜோதி மாறுமா ஆதே தீருமா சாத்திட்ட வாழ்வே சுகந்தான் சாந்தியும் அடைவோமே சாத்திட்ட வாழ்வே சுகந்தான் சாந்தியும் அடைவோமே புனிதமான நம் சீமை இனிதாய் பெருகுதே கண்ணே புனிதமான நம் சீமை இனிதாய் பெருகுதே கண்ணே இனி காலமெல்லாம் காதத்தை நீக்கிடுவோமே தேமையா இனி காலமெல்லாம் காதத்தை நீக்கிடுவோமே தேமையால் மோகன சுகமே நீ மாமலைதானே நான் தீங்குலிவானே மோகனசுகமே நீ மாமலிதானே நான் தீங்குலிவானே மிக வாழ்வில் காதல் மகாஜோதி மாறுமா பாதை தீருமா யாரோ வரும் சப்தம் கேட்கிறது வருகிறேன் வருவாயா லைலா மறப்பேனா கேஷ் இருக்கிறானா கை செய்தற்கு நான் இல்லையா உங்களுக்காகவே இதுவரை பொறுத்திருந்தேன் உன் குமாரனை நீர் அடக்கி வைக்க வேண்டும் அவன் எவருக்கும் கஷ்டம் தருபவன் இல்லையே என்ன செய்தான் என்ன செய்தானா என் மரபுக்கே பங்கம் செய்தான் அவசரம் எதற்கு அமீர்ஜி தங்களுக்கு கை செய்த அபராதம் என்னவோ நீர் ஏது மறியா அமீர்ஜி கயஸ் எம் லைலாவை நேசிக்கிறான் பாலியத்தில் அவர்களும் நம்மை போஸ்னேயர்கள் ஒரு இடத்தில் வளர்ந்தவர்கள் சிரித்து விளையாடினால் என்ன அந்த தவறே இதற்கு காரணம் இது உம் ஆசியோடுதான் நடைபெறுகிறது போலும் பேச்சு வருவதற்கு முன் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நாமும் சிறு வயதில் இப்படி திருந்தவர்கள் தானே அமீர் மறந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த வீணான பேச்செல்லாம் எதற்கு அமீர்ஜி அவதூறான இந்த அவமானத்தை தாழமாட்டேன் இதில் என்ன அவமானம் சர்வார்ஜி நம் குழந்தைகள் இருவரும் மணந்து நடக்காது உன் பிள்ளை அடைக்கி வையும் அதே வார்த்தை நானும் சொன்னால் எதற்கு இந்த வீணாவேசம் அவர்கள் சுகமே நம் சுகம் அப்பேச்சு எனக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த ஆசை இருந்தால் என் வீட்டுக்கு வந்து பெண் கேட்க வேண்டும் நாமும் அதை அனுசரிக்கணுமா நண்பா கண்டிப்பாய் நேகத்துக்கா நான் வம்ச மரியாதையை விடமாட்டேன் லைலாவை சந்திக்க எத்தனைத்தால் அமீர்ஜி அமீர்ஜி கைஸ்
அழைத்து வா. என்ன இது? ஏன் செய்தது? என்னமோ உது மடு அருகில் விழுந்து கிடந்தார். மடுவருகிலா? நீதானே இது திராகிரகம் செய்தது? அமீர்ஜி போடும், தெரிந்தது வம்சம் அறியாதே. இவ்வளவு செய்தவன் என்னிடம் வந்தாயா? அமீர், பேச்சில் மரியாதை இருக்கட்டும். பஸ், இன்று அவன் சிநேகம் சரி. இப்ரஹீம், கரீம், முஸ்தபா, உன்னை பார்க்க போகிறேனா ஒரு மாசில்லாத கேஸ், உன்னை பார்க்க போகிறேனா ஒரு மாசில்லாத கேஸ், உன்னை பார்க்க போகிறேனா. Thank you.
வேகும் எல்லாரும் சேமந்தானா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் சேமந்தானா நீங்க எல்லாம் சேமந்தானா அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் சேமந்தானா கண்டிருந்து என்னை காணுவதேன் கண்டிருந்து என்னை காணுவதேன் நானே நானே வாயிசாம் நானே நானே வாய்